அப்படி என்ன பேசினா? வேண்டாம் அத்தை, விட்டுடுங்க. இப்படி சொல்லப் போறியா இல்லையா? அது வந்து அத்தை, கல்யாண நாளுக்குள்ள நகை திருப்பி தரேன்னு சொன்னீங்களே, எப்ப நகை திருப்பி தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்னது? நாங்க எதுக்கு நகை திருப்பி தரணும்? அர்ச்சனா என்ன என் பையனோட சேர்ந்து வாழ்ந்துட்டாளா என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சே, முடிஞ்சது முடிஞ்சதுதான். நகையெல்லாம் ஒண்ணும் திருப்பி தர முடியாது. உன்னால ஆனத பாத்துக்கோன்னு சொல்லிடுச்சு அந்த பொம்பளை. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதுவும் இல்லாம நாங்க போட்ட நகையை தானே திருப்பி கேக்குறோம். இந்த விஷயம் மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க கோவக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த பாக்கியம் என்ன சொன்ன தெரியுமா? என்னடி சும்மா அத்த அத்தனை பூச்சாடி கட்டிட்டு இருக்க? அவ என்ன பெரிய இவளா? சரியான மானம் கெட்டவ தானே? ஏன் இந்த நகை வாங்கிட்டு போய் அவள கல்யாணம் ஆனத மறைச்சு வேற எவனுக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க போறாளான்னு கேட்டா. செஞ்சாலும் செய்வா அவ. ஏற்கனவே விபச்சாரி வீட்டுக்கு போனத மறைச்சு என் பையன் தலையில அவளை கட்டி வச்சுவதானே? அப்படிப்பட்ட புத்தி உள்ளவதானே அவன்னு கண்ணா பின்னான்னு பேசுனா அத்த. நகையெல்லாம் தர முடியாது. இத்தனை நாளா கல்யாணம் ஆகாம நிறைய வருஷம் உங்க வீட்டிலேயே இருந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தோம். அதுவும் இல்லாம நாங்க கொடுத்தா கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்கோம். இந்த அர்ச்சனா என்ன என் பையனோட சேர்ந்தா வாழ்ந்துட்டா? அப்படி வாழ்ந்திருந்தாலாவது பரவாயில்ல. நகையை பத்தி நீ கேட்க வரலாம். அவன் நாடகம் நடத்திட்டு இல்ல போனா? அப்படி இருக்கும் போது நகையை பத்தி கேட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மானம் மரியாதை போயிடும், விளக்கு மாறு பிஞ்சிடும்னு என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா என்ன விரட்டி அடிச்சுட்டாத்த. அவ பேசின பேச்ச கேட்டு என் உடம்பெல்லாம் நடுநடுங்கி போயிடுச்சாத்த. இதெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்? நீங்க எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் சொல்லு சொல்லுன்னு கேட்ட உடனே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு பேசிட்டாள் அந்த பொம்பளை. நாம தப்பு பண்ணிட்டோம். நகையை பத்தி அந்த பொம்பளைகிட்ட பேசிருக்க கூடாது. அவ புள்ளதான நகையை மீட்டு குடுக்கறேன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் நகை என்னாச்சுன்னு கேட்டுட்டு வா. ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை, நீங்க போய் இப்ப நகையை கேட்க போய் ஒண்ணுக்கு ரெண்டுன்னு பிரச்சனை பெருசாயிடும் அத்தை. வேண்டாம், இதை இதோட விட்டுருங்க அத்தை. எதுக்கு விடணும்? இந்த நகைக்காக தானே எப்படி ஜெயில எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டான். என் பொண்ணை வச்சு வாழ மாட்டேன்னு சொல்லி அனுப்பினவங்கிட்ட எதுக்காக நம்ம நகையெல்லாம் விட்டு வைக்கணும்? அந்த பொம்பளை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கா? அவ சொன்ன மாதிரி நான் என்ன மானம் கட்டுவளா? அவ புள்ளைகிட்ட போய் இந்த நகையை பத்தி நான் ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வரேன். நீ வீட்டை பாத்துக்க. என்ன பாரா சார், நேராச்சுப்பா. கிளம்பலாம்னா இதோ கிளம்பலாம் அதோ கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. கிளம்பின பாட்டையும் காணா, கல்யாணம் பண்ணியும் காணா, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு போனை கேட பண்ணியாவது கேளுப்பா. ஆ, ஃபோன் பண்ணமாம்மா, ரீச் ஆக மாட்டேங்குது. என்னப்பா நேராச்சுப்பா? இதை வந்துட்டு சொல்லுங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, கிளம்பிட்டீங்களா? அது வந்து என்ன சம்பந்தி, இன்னுமா கிளம்பல? நாங்க மண்டபத்துக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எங்க உறவுக்காரங்க எல்லாம் பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. பதில் சொல்ல முடியல சம்பந்தி. சம்பந்தி, புறப்படும் போது சகுனம் தலையாயி போச்சு. அதான் வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு நல்ல நேரத்துல தான் புறப்படணும்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் சம்பந்தி. ஆமாம், மண்டபத்தில் எல்லாம் நல்லா இருக்கா? கேட்டரிங்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சம்பந்தி, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சொந்த பந்தம் எல்லாம் பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் குறையா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க சம்பந்தி, ஏதோ புறப்பட்டோம், வந்துடுவோம். சரிங்க சம்பந்தி, சீக்கிரம் வந்துடுங்க. சரிங்க சம்பந்தி. என்னப்பா சார், யார்கிட்ட இருந்து போன? பொண்ணுகிட்ட இருந்தா? இல்லை மாமா, இது வேற ஃபோனு. நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு போங்க. நான் ரேவதி வந்த உடனே பின்னாடியே கூட்டிகிட்டு வரேன்.
அது எப்படிப்பா பொண்ணு இல்லாம நாங்க மட்டும் போனா நல்லா வர்க்கும் ஐயோ மாமா சம்பந்தி விட்டுக்கறவங்க வந்திருப்பாங்க நம்ம ஆளுங்க யார் இல்லன்னா தப்பாயிடும் நீங்க அவளை கூட்டிட்டு போங்க ஆ வேற ஒண்ணு குழப்பம் இல்லப்பா ஐயோ ஒரு குழப்பம் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க அவளை கூட்டிட்டு போங்க பின்னாடி நான் வந்திறேன் சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க மண்டபத்துக்கு போலாம் நாங்க மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம் ரேவதி வந்த உடனே உடனே சீக்கிரம் கூட்டிட்டு வா நான் கூட்டிட்டு வர போங்க ரொம்ப பயமா இருக்குங்க இப்போவாவது ஒரு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்ல சொல்லிரலாங்க வாங்க சார் வாங்க செல்வம் செல்வம் வாடா மச்சான் சார் இவனே என் ஃப்ரெண்ட் செல்வம் சொல்லிருக்கேன் இல்லையா செல்வம் சார் பெரிய கம்பெனிக்கு ஓனர் சார் பேர் சிவசங்கரன் வணக்கம் சார் அவர் சாரோட ஃப்ரெண்ட் தேவராஜ் சார் வணக்கம்ங்க குப்பா அண்ணா சேர் போடுங்க சண்ணா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் செல்வம் சார் கம்பெனில 10 15 கார் வச்சிருக்காரு அத சர்வீஸ் பண்றதுக்கு நல்ல மெக்கானிக் வேணும்னு கேட்டாரு அதான் உங்ககிட்ட கூட்டி வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சார் என்ன சாப்பிறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க சிவா உங்களை பத்தி சொன்னாரு ஷெட் பாத்துட்டு போலான்னு வந்தோம் ஷெட் பெருசா தான் இருக்கு ரொம்ப நன்றிங்க குப்பா அங்க வாங்க போய் ரெண்டு கூல் ட்ரிங்க் வாங்க இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் சார் நாங்க ரெண்டு மூணு இடத்துல விட்டு பார்த்தோம் ஆனா எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல சார் அப்புறம் தான் சிவா சொன்னாரு இங்க சர்வீஸ் நல்லா இருக்கும் எல்லாமே ரீசனபிளா இருக்கும்னு சொன்னாரு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் எனக்கு என்னைக்குமே கஸ்டமர் திருப்தி தான் சார் ரொம்ப முக்கியம் காசு பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் அதனால தான் என் கஸ்டமர்கள்லாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேடி வந்து வண்டி விட்டு போறாங்க அம்மா உள்ள புது கஸ்டமர் வந்திருக்காங்க செல்வம் பேசிட்டு இருக்காப்ல நீங்க வந்து உள்ள உட்காருங்கம்மா வந்தோனே பேசிக்கலாம் வாங்க அம்மா சொன்னா கேளுங்கம்மா உள்ள வந்து உட்காருங்கம்மா நான் உள்ள எல்லாம் வர மாட்டேன் முதல்ல எனக்கு வந்து பதில் சொல்லிட்டு அப்புறம் போய் பேச சொல்லு சத்தம் போட்டு பேசாதீங்கம்மா வந்திருக்கவங்கள பெரிய மனுஷங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்ப நான் என்ன ரோட்ல போறவள முதல்ல எனக்கு வந்து பதில் சொல்லிட்டு போ சொல்லு அம்மா ப்ளீஸ்மா ஏய் நீ என்ன இங்க நின்னுட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க போய் கூப்பிடு அந்த ஆளே சர்வீஸ்லாம் பக்காவா இருக்கணும் சொன்ன டைத்துக்கு கரெக்ட்டா டெலிவரி கொடுத்தோம் பேமெண்ட் கூட கொஞ்சம் ரீசனபிளா பாத்து கண்டிப்பா சார் அப்போ நாளைக்கு ஒரு வண்டியே ஒரு நிமிஷம் சார் இந்த வந்தாரு எதுக்காக திடீர்னு ஷெட் வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கீங்க ஏ பொண்ணுக்கு போட் அனுப்புனே 45 பவுன் நகை அது வேணும் அது இப்போ திடீர்னு வந்து நகை கேட்டா என்ன அர்த்தம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தல கல்யாண நாள் அன்னைக்கு நகை எல்லாம் திருப்பி கொடுத்துறேன் அப்புறம் என்ன கல்யாண நாளுக்கு இனி எத்தனை நாள் இருக்கு 10 நாள் தான இருக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் என் மருமகளை ஓ வீட்டுக்கு அனுப்புனேன் ஓ ஆத்தா கறி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி இன்னொரு தடவை எவ்வளவு நகை கட்டி வீட்டு வாசப்படி வந்தீங்கன்னா மரியாதை கட்டுடன்னு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா என் பொண்ணை கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம நகையும் கொடுத்து அவமானம் ஏற்படணுமா இதுக்கெல்லாம் என்ன பதில் கேட்டு போறதுக்குதான் உன்னை தேடி வந்தேன் அம்மா என்னமா இது இந்த மாதிரி நேரத்துல வந்து இப்படி பேசுறீங்களே அதான் இன்னும் 10 நாள் இருக்குல்லமா அதுக்குள்ளே இவன் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவோமா தொழில் விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி வந்து சத்தம் போட்டீங்கன்னா வந்திருக்கவங்க என்னமா நினைப்பாங்க நீங்க வீட்டுக்கு போங்கம்மா நான் இவனை உங்க வீட்டுக்கு கூட்டு வரமா அங்க வந்து பேசிக்கலாமா இந்த ஆள் என் வீட்டுக்கு வர மாட்டான் நானும் அவ வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்
ये पोन्ना वच्ची वाड़ा मटे नानी पिटांगल ले अपन नाम पोटा नागे यार कवेनो आधे येंगा वच्ची कहता है ना उंगा माना गाउरो तब तेला यान कवले नहीं येंगा नागे कहना बदलने सोले सोले ना पोइड रहे सर नागा वाना पोइड को इन्हार कली चोट मा सर इधर उधर प्रॉब्लम है आदलो उन्होंने ना सर अधु उरे चिन्ना फैमिली प्रॉब्लम अवला था नींगे सोलेंगे अम्मा பாத்தீங்களா மா உங்களால ஒரு பெரிய பிசினஸ் கெட்ற போதுமா வந்திருக்க உங்க பெரிய பார்ட்டிமா செல்வத்துக்கு அவங்களால நிறைய வருமானம் கிடைக்கும் அவ நல்லா சம்பாதிச்சதனமா கடனை கட்ட முடியும் உங்க நகையை திருப்பி கொடுக்க முடியும் எதுவா இருந்தாலும் அவங்க பெரியப்பா வச்சு பேசிக்கலாமா நீ கிளம்புங்கமா என்ன அப்படி வச்சு பேசிறதுக்கு நான் தயாரா இல்ல என் நகைக்கு என்ன பதில் அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் அம்மா சத்தம் போட்டு பேசாதீங்கமா அவங்க பாக்குறாங்கமா அசிங்கமாயிடுமா நீங்க கிளம்புங்கமா நான் வீட்ல வந்து பேசுறோம் ஏய் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் சொல்லிட்டே இருக்க நீ என்னமோ போங்கமா போங்கமா நான் அனுப்புறதுல இருக்க கூப்பிடு அந்தால அம்மா சொன்ன சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்கம்மா எதுவா இருந்தாலும் வீட்டை வச்சு பேசிக்கலாம் நீங்க முதல்ல கிளம்புங்க நான் வீட்டு கூட்டி வரேன் போங்க நீங்க போங்கம்மா போங்கம்மா சொன்ன கேளுங்கம்மா நீ யாரா நீ யாரா என்ன தொடரத்துக்கு ஏய் யார் மேல கை வைக்கறடா ஒஷ்டத்துக்கு யார் மேல கை வைக்கறன்னு நினைச்சிட்டு இருக்கா இவன் என் ஃப்ரெண்ட் இல்ல இவன் நானு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ இவன தொட்டா உனக்கு அவ்ளோ ரோஷம் வருமா நீ இவன ஒண்ணுங்கறே எப்படி இவ அப்படக்கு நீ பிறந்தே இல்ல ஓ அப்படக்கு இவ பிறந்தானே சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளைய பஜாரியா உன் உடம்பல ரத்தமா ஓடுது சாக்கடை தான் ஓடுது இல்லட்டி உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா இத பார் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது வெல்ல போடி செல்வம் நீ சும்மா இரு உனக்கு என்ன வேணும் நகை தானே வேணும் சொன்ன தேதியில நகை உன் வீட்டு தேடி வரோம் அது வரைக்கும் உன் வீட்ல இருந்து யாராச்சும் வந்து இங்க நின்னீங்க அவ்வளவுதான் டா என் முன்னாடி நிக்கிற கலப்பா டேய் செல்வம் என்னடா இப்படி பேசுற சும்மாரா சும்மா இஷ்ட இருக்கு அந்த பொம்பளை கை நீட்டு பாத்து சும்மா இருக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற சரி வா உள்ள போலாம் வா டேய் வாடா டேய் அவங்க எல்லாம் நிக்கறாங்க பேசாம வா டேய் முதல்ல அவங்களை பேசி அனுப்பிடலாம்டா வாடா உள்ள வா யாரோ சொல்லிருந்தாரோ சொல்லி அந்த அம்மா கையெல்லாம் பிடிச்சு சமாதானப்படுத்துறேன் அந்த அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அவங்க என்ன அடிச்சதுனால தான நீ கோவப்பட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு நான் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நீ பக்குவமா பதில் சொல்லிருப்ப அந்த அம்மா அமைதியா போயிருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் டேய் மச்சான் பிரிஞ்சிருக்க நீ அர்ச்சனாவும் எப்படியாவது ஒண்ணா சேரணும் டெய்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா ஆனா நானே உங்களுக்கு இடைஞ்சல் ஆயிட்டேனே டேய் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத
ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கதையை பற்றி ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது பார், அர்ச்சனாங்கிறவ என் வாழ்க்கையில் எதுக்கு மேலே இல்லை, முடிஞ்சு போன கதை. சும்மா முடிஞ்சு போனதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. நடந்த பிரச்சனையால் வந்த பார்ட்டி எதுவுமே பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. ஒரு நல்ல பிஸ்னஸ் கைவிட்டு போயிடுச்சடா. ஆடா அதை விடுறா, அதை பற்றி இப்போ நான் யோசிக்கவே இல்லை. நம்மக்கிட்ட திறமை இருக்குது, தொழில் இருக்குது, கஸ்டமர்லாம் எப்படியும் நம்மளை தேடி வருவாங்க. கடவுள் புண்ணியத்தில் ஷெட் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னால் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வெட்டி உட்காந்ததில்லை. வேலை வந்துட்டே தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. சொன்ன தேதியில் நகையை கொடுக்குறேன்னு ஜம்மமாக பேசிட்டேன். ஆனால் அதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாளுக்குள்ளே அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன்? நகையை எப்படி மீட்டுவேன் தான் ஒன்றும் புரியல. நானும் எவ்வளோ தான்டா பிரச்சனைகளை சமாளிக்கிறது. பிரச்சனை 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 மேலே பிரச்சனை, 1000 பிரச்சனை, 1,000,000 பிரச்சனை. இன்னும் எவ்வளோ நாள் தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஒரே ஒரு மெக்கானிக் ஷெட்டை வச்சுட்டு என்னால் எப்படா இதெல்லாம் சமாளிக்க முடியும்? போடா, சுத்தமாக வெறுப்பாயிருச்சு. டே, இத்தனை நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சது நான் கஷ்டமாக நினைக்கலடா. ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக நான் அந்த கஷ்டத்தை உணர்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. போராடி போராடி உடம்பு மனசும் ஊஞ்சி போச்சுடா. ஏ மச்சா, இத்தனை வருஷம் பழக்கத்தில் நீ இப்படி மனசு உடைஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லைடா. மனசு உடஞ்சி போகாமல் வேறு என்ன தான் பண்ண சொல்கிறேன்? நீயே பார்த்தல அந்த அம்மா எப்படி வந்து பேசிச்சுன்னு. இத்தனைக்கும் நகை கொடுக்கறதுக்கு இன்னும் 10 நாள் கெடு இருக்கு. அதுக்கே இந்த பேச்சு பேசிச்சுன்னா சொன்ன தேதியில் நான் நகையை கொடுக்கலன்னா என்னெல்லாம் பேசுவாங்க? என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்துறதுலே குறியா இருப்பாங்க. £45 நகை அடமானம் வச்சிருக்கோம். அதை திருப்பி மீட்டணும்னா 3,00,000 வேணும். இப்போதான் வாசு வேலைக்காக உன் பொண்டாட்டி நகை ஆட்டோவில் அடமானம் வச்சு 1,50,000 கொடுத்தோம். இப்போ யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னா ஒன்றுமே புரியல. தெரிஞ்சு இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கக்கூடியவர் ரங்கராஜன் சார் தான். ஆனால் அவரோட நிலைமை இப்போ சரியில்லையே, அதனால அவரை போய் கேட்கறதும் நியாயம் இல்லை. எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல. மச்சான், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? நீ ஏன்டா நந்தினி கிட்ட உதவி கேட்கக்கூடாது?